அண்மைய செய்தி. ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதனை அண்மைய செய்தியாக பார்க்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதனை அண்மைய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். அதனை அண்மைய செய்தியாக பார்க்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்ட உத்தரவை உறுதி செய்த உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வரவேற்பு தெரிவித்துள்ளார். விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, விவரங்கள் என்ன? வணக்கம். ஸ்டெர்லைட் ஆலை விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பு என தமிழ்நாடு முதலமைச்சர் தற்போது தன்னுடைய ட்விட்டர் பதிவில் பதிவிட்டுள்ளார். தூத்துக்குடியில் சுற்றுச்சூழலுக்கு எதிரான ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக திமுக அரசு முன்வைத்த வலுவான வாதங்களால் ஆலை நிர்வாகத்தின் அனைத்து விளக்கங்களும் நெருங்கி ஆலையை மூடியது சரியே என உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை வழங்கியுள்ளதாக தமிழ்நாடு முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். ரஜினி ஆலைக்கு எதிராக தொடர்ந்து போராடிய மக்களுக்கும் திமுக அரசின் வலிமையான சட்ட போராட்டங்களுக்கும் கிடைத்த வெற்றி இது என குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர் எத்தகைய ஆபத்தில் இருந்தும் மக்களை காப்போம் எனவும் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி நந்தினி.